வாரணாபுரம் என்ற நகரத்தை வம்சவார்க்கன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். மன்மதனை போன்ற அழகனாக இருந்தான் அவன். அவன் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். தீர்க்கதரிசி என்ற அமைச்சர் அவனுக்கு துணையாக இருந்தார். அரசனுக்கும் சந்திரவதனை என்ற அழகிக்கும் திருமணம் வந்தது. அவள் அழகில் மோகம் கொண்ட அவன் அரசு வேலைகள் எதையும் கவனிக்காமல் அந்த புறமே கதி என்று கிடந்தான். அமைச்சர் தீர்க்கதரிசி அரசு வேலைகளை எல்லாம் கவனித்து வந்தார். அமைச்சருக்கு பதவி ஆசை, அதனால் அரசனை பின்மோகம் கொள்ள வைத்து விட்டு தானே ஆட்சியை கவனிக்கிறான் என்று மக்கள் பேசிக் கொண்டார்கள். இதை அறிந்து வருந்திய அவர், நான் இங்கு இருக்கும் வரை அரசர் ஆட்சியை கவனிக்க மாட்டார், மக்களின் பழியிலிருந்து என்னால் தப்ப முடியாது, என்ன செய்வது என்று சிந்தித்தார். அந்தபுரம் சென்ற அவர், அரசே, நான் பல நாடுகளுக்கு புனித பயணம் சென்று புண்ணிய ஆறுகளில் நீராட விரும்புகிறேன், ஆட்சி பொறுப்பை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டினார். அமைச்சரே, சிறிது காலம் ஆட்சியை கவனிங்கள், பிறகு உங்கள் விருப்பம் போல செல்லலாம் என்றார் அவர். அரசே, நல்ல செயலுக்கு தடை சொல்லாதீர்கள், நான் செல்கிறேன் என்று புறப்பட்டார் அவர். ஆட்சி பொறுப்பை கவனிக்க தொடங்கினார் அரசன். புனிதம் பயணம் சென்ற அவர் பல நாடுகளுக்கு சென்றார். அங்கிருந்த கோயில்களில் வழிபட்டார், புண்ணிய ஆடுகளில் நீராடினார். கடற்கரை ஊர் ஒன்றில் தங்கிய அவர் நிதித்தன் என்ற வணிகனோடு நட்பு கொண்டார். வணிகத்திற்காக சுவர்ணத்தீவு செல்கிறேன் என்றான் அவன். நானும் உன்னுடன் வருகிறேன் என்றார் அவர். இருவரும் கப்பலில் புறப்பட்டார்கள். அவர்கள் சென்ற கப்பல் புயலில் சிக்கி திசை மாறி தீவு ஒன்றை அடைந்தது. கப்பலில் இருந்து இறங்கிய அனைவரும் தீவை சுற்றி பார்த்தார்கள். அங்கே அழகான கோயில் ஒன்று இருந்தது. கோயில் எதிரிருந்த மரத்தின் நிழலில் பேரழகி உலர்த்தி பொன் அரியணையில் அமர்த்து இனிமையாக வீணை இசைத்து கொண்டிருந்தாள். இது தெய்வ தொடர்புடைய இடம், இங்கே இருப்பது ஆபத்து என்று எல்லோரும் கப்பலுக்கு திரும்பினார்கள். நாடுக்கு திரும்பிய அவரை அரசன் வரவேற்றான். அமைச்சரே, நீர் இல்லாமல் மிகவும் துன்பப்பட்டு விட்டேன், புனித பயணம் சென்றீரே, ஏதேனும் அதிசயத்தை பார்த்தீரா என்று கேட்டான். அதற்கு அவர், அரசனை, நீங்கள் ஆட்சியை கவனிக்காமல் அந்தபுரத்திலேயே இருந்தீர்கள், இதற்காகத்தான் நான் காரணம் கூறி மக்கள் குறை சொன்னார்கள், அதனால் நாட்டை விட்டு சென்றேன், இப்போது நீங்கள் பொறுப்பாக ஆட்சி செய்கிறீர்கள், மகிழ்ச்சியாக உள்ளது. நான் பார்த்த அதிசயம் ஒன்றை சொல்கிறேன். தீவு ஒன்றில் பொன் சிம்மாசனத்தில் தேவதை போன்ற பின்னொத்து வீணை மீட்டிக் கொண்டிருந்தாள். பேரழகையான அவள் அழகை வர்ணித்து சொல்ல வாழ்க்கையே இல்லை என்றார். அந்த அதிசயத்தை நானும் பார்க்க வேண்டும், என்னை அந்த தீவுக்கு அழைத்து செல்லும் என்றார் அவர். இருவரும் கப்பல் ஏறி அந்த தீவை அடைந்தார்கள். அங்கே அந்த பேரழகி பொன்னரியணையில் அமர்ந்து இனிமையாக வீணை மீட்டிக் கொண்டிருந்தாள். அவள் அழகில் தன்னை மறந்தான் அவன். அவளிடம், அழகியே, உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். அவன் அழகில் மயங்கிய அவள், அமாவாசை கழிந்து அட்டமை அன்று நான் திருமணம் செய்து கொள்ளலாம், அதுவரை பொறுமையாக இருங்கள் என்றாள். அவர்கள் இருவரும் அங்கேயே தங்கியிருந்தார்கள். அமாவாசை வந்தது. இன்று நான் நோன்பு இருக்கிறேன், பொய்கையில் நீராடி விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாள். அவள் அறியாமல் பின்தொடர்ந்தான் அவன். நீராடுவதற்காக பொய்கையில் இறங்கினாள் அவள். அப்போது அங்கே தோன்றிய அரக்கன் ஒருவன் அவளை விழுங்க முயற்சி செய்தான். அதை பார்த்த அவன் வாளை உருவி அரக்கனை வெட்டி வீழ்த்தினான். அரக்கன் இறந்ததை அறிந்த அவள், உங்களால் என் சாபம் தீர்ந்தது என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். என்ன சாபம் என்று கேட்டான் அவன். என் தந்தை தேவேந்திரனின் நண்பர், நான் அவருக்கு ஒரே மகள், எனக்கு 1000 தம்பியர் இருந்தார்கள், தந்தை என் மீது உயிரையே வைத்திருந்தார், நானும் அவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவோம், அட்டமேல் பார்வதி நோன்பு இருந்த நான் காலதாமதமாக சென்றேன், கோபம் கொண்ட அவர் எவ்வளவு நேரம் பசியோடு காத்திருப்பது, உன்னை அரக்கன் விழுங்கட்டும் என்று சாபம் தந்தார், அவர் கால்களில் விழுந்த நான் நோன்பு நோற்றதால் வர தாபனமானது, சாபம் எப்போது நீங்கும் என்று கேட்டேன். என் மீது தவறு இல்லை என்பதை அறிந்த அவர், வம்சவர்க்கன் என்ற அரசன் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புவான், அவனாலே உன் சாபம் தீரும் என்றான். அதன்படியே நடந்தது என்றாள் அவள். மகிழ்ச்சி அடைந்த அவள் தன் நாட்டிற்கு அழைத்து வந்தான். தேவருலக பேரழகியை அரசன் மணக்கப் போகிறான் என்பதை அறிந்த மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் கூத்தாடினார்கள். நாடே விழா காலம் பூண்டது. நல்ல நாளில் அரசனுக்கும் அவளுக்கும் கோலாகலமாக திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த அன்றிரவே அமைச்சர் நஞ்சுண்டு இறந்து போனார். பேரழகியான தேவர உலக பெண் தனக்கு கிடைக்கவில்லை என்று உள்ளமுடைந்தாரா? அரசை கைப்பற்றும் எண்ணம் நிறைவேறாது என்று நினைத்தாரா? அல்லது வேறு ஏதாவது காரணமா? சரியான பதிலை சொல்லாவிட்டால் உன் தலை சுக்கு நீராக வெடித்துவிடும் என்றார் வேதாளம். அமைச்சர் இருந்ததற்கு நீ சொன்ன இரண்டு காரணங்களும் சரியல்ல. அழகு நிறைந்த அரசின் மீது கொன்ற மோகத்தால் ஆட்சி பொறுப்பை மறந்தவன் அரசன். பேரழகையான தேவரோலக பெண் மனைவியாக நான் காரணமாகிவிட்டேன், இனி அவன் ஆட்சி பொறுப்பை கவனிக்காமல் அந்த புறமே கதி என்று கிடக்கப் போகிறான், மக்கள் என்னை இகழப்போகிறார்கள் என்று நினைத்து அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்றான். சரியான பதிலை கேட்ட வேதாளம் அவன் பிடியிலிருந்து விடுபட்டு பறந்து சென்று முருங்கை மரத்தில் தலைகளாக தொங்கியது. வேதாளத்தை பிடித்து தோளில் சுமந்து கொண்டு புறப்பட்டான். வேதாளம் கதை சொல்ல தொடங்கியது. வேதாளத்தின் 13வது கதை, கற்ற வித்தை நிலைக்காதது ஏன். உச்சயினி பட்டணத்தை அடுத்த புட்கர நகரில் எல்லா சாத்திரங்களும் கற்ற தேவசாமி என்ற அந்தணன் இருந்தான்.
அந்நாட்டு அரசனின் மதிப்பை பெற்றிருந்தான் அவன். தேவசாமிக்கு சந்திரசாமி என்ற மகன் இருந்தான். மகனுக்கு திருமணம் செய்து வைத்தான். சந்திரசாமி இரவு பகல் பாராது சூதாடி சொத்துக்களை எல்லாம் இழந்தான். பலரிடம் கடன் வாங்கி சூதாடி அதையும் இழந்தான். கடனை அவனால் திருப்பித் தர முடியவில்லை. பணம் கிடைக்காத கோபத்தில் அவர்கள் அவனை அழுத்து அடித்து பாலும் கணக்கில் தூக்கி போட இழுத்து சென்றார்கள். அவர்களில் ஒருவன், இந்த காட்டில் பாலும் கிணறை தேடி எவ்வளவு தூரம் அலைவது, இவனோ சாக கிடைக்கிறான், இவனை இங்கேயே போட்டுவிட்டு செல்லலாம் என்றான். பாலடைந்த கோயில் அருகே அவனை போட்டுவிட்டு சென்றார்கள். மயக்கம் தெரிந்த அவன் தன் நிலையை நினைத்து அழுது கொண்டிருந்தான். பொழுது சாயும் நேரம். யோகி ஒருவர் அங்கே வந்தார். அவரை வணங்கி அவன் தன் கதையை சொன்னான். அவன் மீது இறக்கப்பட்ட அவர் தன் மந்திர ஆற்றலால் அங்கே அழகிய மாளிகை ஒன்றை உண்டாக்கினான். அந்த மாளிகைக்குள் சென்ற அவனை அழகிகள் வரவேற்று அரிசி வைவதென்று பரிமாறினார்கள். மகிழ்ச்சியாக உண்டவன் அங்கிருந்த அழகிய கட்டிலில் படுத்து நன்றாக தூங்கினான். பொழுது விடிந்தது. விடிந்து அவன் பாலடைந்த கோவிலின் அருகே இருப்பதை அறிந்தான். இரவு மகிழ்ச்சியாக இருந்ததா என்று கேட்டார் யோகி. அவரின் மந்திர ஆற்றலால் எல்லாம் நிகழ்ந்தது என்பதை அறிந்த அவன் அவரை வணங்கியவன், இப்படி ஒரு வளமான வாழ்க்கை நான் வாழ்ந்ததில்லை, மகிழ்ச்சியாக இருந்ததும் இல்லை. இந்த வாழ்க்கை கிடைக்காவிட்டால் உயிர் வாழ்வதில் பயனில்லை, உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்றான். உனக்கு இதே போன்ற இன்ப வாழ்க்கை ஒவ்வொரு இரவிலும் கிடைக்கும் என்றார் அவர். மாலை பொழுது வந்ததும் அவர் மந்திரத்தை சொன்னார். அங்கே மாளிகை தோன்றியது. மாளிகைக்குள் சென்ற அவன் மகிழ்ச்சியாக இரவை கழித்தான். சில நாட்கள் சென்றன. அவரை வணங்கி அவன், நான் உங்கள் அடிமை, மாளிகையும் மற்றவைகளையும் உண்டாக்கும் மந்திரத்தை எனக்கு சொல்லித்தர வேண்டும் என்று வேண்டினான். அந்த மந்திரம் கற்பது எளிது அல்ல, நாள்தோறும் உனக்கு மாளிகையை உண்டாக்கி தருகிறேன், நீ கவலை எல்லாம் இருக்கலாம் என்றார் அவர். ஆனால் அவனோ மந்திரத்தை சொல்லித்தருமாறு வற்புறுத்தினான். அவரும் ஒப்புக்கொண்டார். நான் சொல்லித்தரும் மந்திரத்தை தண்ணீருக்குள் இருந்து உச்சாரணம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது மாயத் தோற்றங்கள் பல தோன்றும். அந்த தோற்றங்களை விரட்ட நான் உனக்கு உதவி செய்வேன். மந்திரத்தை சொல்லி முடித்ததும் கரையில் தீ பிழம்பு தோன்றும். அந்த தீயில் நீ குதித்ததும் மந்திர ஆற்றல் உனக்கு கிடைக்கும். சிறு தவறும் நடக்கக்கூடாது. தகுதியில்லாத ஒருவனுக்கு மந்திரத்தை சொல்லித்தந்தால் மந்திர ஆற்றல் என்னை விட்டு நீங்கிவிடும் என்ற அவர் அவனுக்கு மந்திரத்தை சொல்லித்தந்தார். அவனும் தண்ணீருக்குள் மூழ்கியபடி மந்திரத்தை சொல்லத் தொடங்கினான். குழந்தையாக இருப்பது போலவும், இளைஞனாக பெண்ணை திருமணம் செய்து கொள்வது போலவும், பாசத்தில் சிக்கி தவிப்பது போலவும் மாயத் தோற்றங்கள் பல தோன்றின. கரையிலிருந்து யோகி மாயத் தோற்றங்களை எல்லாம் நீக்கினார். கரையில் பெரிய தீப்பிழம்பு ஒன்று தோன்றியது. அதை பார்த்து அவன் அதை குதிப்பதற்காக பொய்யை விட்டு வெளியே வந்தான். அங்கிருந்து அவன் தாயும் தந்தையும் மனைவியும், நீ இல்லாமல் நாங்கள் உயிர் வாழ்வோமா, நாங்களோ முன்னுடன் தீயில் குதித்து மாண்டு விடுகிறோம் என்று அழுது புலம்பியபடியே அவனை பின்தொடர்ந்தார்கள். நான் தீயில் குதித்து இறந்தால் இவர்களும் இறந்து விடுவார்கள் என்று குழம்பினான் அவன். எல்லா ஆற்றலும் நிறைந்தவர் யோகி. இதுவரை அவர் சொன்னது அனைத்தும் அப்படியே நடந்தது. என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று தீயில் குதித்தான். தீ அவனை சுடவே வெப்பம் தாங்காமல் வெளியே வந்தான். யோகியிடம் நடந்ததை சொன்னான். அதிர்ச்சி அடைந்த அவர், தீ சிறக்கூடாதே, உன் மந்திர உற்சாகத்தில் ஏதோ தவறு நிகழ்ந்து விட்டது என்றார். நான் எந்த தவறும் செய்யவில்லை என்றான் அவன். நடந்ததை அறிய விரும்பிய அவர் மந்திரத்தை சொல்ல முயன்றார். மந்திரம் அவர் நினைவுக்கு வரவில்லை. மந்திர ஆற்றலை இழந்து விட்டதை அறிந்தார் அவர். இருவரும் வருத்தத்துடன் அங்கிருந்து சென்றார்கள். கதையை கேட்ட வீரனி, இளைஞனுக்கு மந்திரம் பலிக்காதது ஏன், தகுந்த விடையை சொல்லாவிட்டால் உன் தலை சுக்குநீராக வெடித்துவிடும் என்றது வேதாளம். மனதை ஒரே நிலையில் வைத்து மந்திரம் வித்தைகளை கற்க வேண்டும். அப்போதுதான் பலிக்கும், மனம் அலைப்பாயக்கூடாது. குருவிடம் மந்திரம் கற்ற பின்னும் அவன் உள்ளத்தில் சந்தேகமும் குழப்பமும் இருந்ததால் மந்திரம் பலிக்கவில்லை என்றான் அவன். சரியான பதிலை கேட்ட வேதாளம் அவன் பிடியிலிருந்து விடுபட்டு மீண்டும் முருங்க மரத்தில் தலைகளாக தொங்கியது. வேதாளத்தை பிடித்து தொழில் போட்டுக்கொண்டு புறப்பட்டான் அவன். வேதாளம் கதை சொல்லத் தொடங்கியது.